ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். வாங்க, இன்றைக்கு நாங்கள் ஆட்டாமத் இடியப்பமாக வைக்க போகிறோம். அதோட சின்ன சொதியும் ஒரு குட்டி சம்பளம் இறக்க போகிறோம். வாங்க எப்படி என்று பார்ப்போம். இது ஆட்டாமா. சம்பளுக்கு தேங்காய் பூ, வெங்காயம், உப்பு, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய், தேசிக்காய். சொதிக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், ரம்பையில் கட்டாயம் போடுங்க. இருந்தால் கட்டாயம் போடுங்க, ருசி கூட. ரெண்டாம் மூன்றாம் பால், முதலாம் பால், உப்பு, வெந்தயம், பெருஞ்சீரகம், மஞ்சள். வாங்க எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்களுக்கு ஆட்டாமா இடியப்பம் அவிக்க வலிக்கிறதுக்கு ஒரு சுண்டு மாத்தான் கிடந்தது. அப்போ இதுதான் அந்த கோதுமை அரிசி வேண்டும். அப்போ ஒரு சுண்டு காணாதண்டு போட்டு, இது நான் நீளம் கிடைக்கிறதெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு பெட்டிக்கில் போட்டு வச்சிருவேன். தொகையாக வந்தால் அரைச்சி எடுக்கிற நாங்கள் இடையே காணாண்டு போட்டு, இதில் ஒரு கொஞ்சம் எடுத்து ஒரு சுண்டு எடுத்து அதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து நாங்கள் இவ்வளோ வந்தது. இனி நான் இதில் இடியப்பம் அவிக்க போகிறேன். எப்படி அவிக்கிறேன்னு பார்ப்போம். கொதிக்க வைப்போம். தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கட்டும். பல அன்புள்ளங்கள் நெடுக்கிற மா அவிக்கிறதுலாம் பிரச்சனை வர்றதுண்டு. இந்த நான் இப்போ இந்த ஆட்டா மாவை அவிக்க போகிறேன் பாருங்கோ. அவிச்சு எடுத்து அரித்து இப்போ இந்த இடியப்பம் அவிக்க போகிறேன். இது நீங்கள் ஆட்டாமா ரொட்டி அது எல்லாம் பார்க்க, இது சோமானதும் நேரம் இருக்கல கொஞ்சம் தொகையை அவிச்சு அரித்து ஒரு வாளிக்கெலாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா நெச்ச நேரம் அவிக்கலாம். மற்றது இது சத்தும் கூட, ஆவியில் அவிக்கிறபடியா சத்தும் கூட, எண்ணெயும் உங்களுக்கு சேராவிடால வைக்க போகிறேன். பேப்பரில் போட்டது இது காத்தேன், இப்படி எடுக்கிற சோத்து காத்தேன். பேப்பரில் எடுத்து அரைச்சி நாங்கள் இதை மூடி அவிய விடுவோம். நல்லா அவிதது வரும்போ இப்போ நாங்கள் இதை துறப்போம். இப்போ இதில் தண்ணி ஒழுகி இருக்கும் பாருங்கோ. தண்ணி ஒழுகி இருக்கிறது இப்படி ஒழுகணும். இங்கே தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவிஞ்சது. இதே மாதிரி தான் கோதுமை மாவோ ரவையோ அவிக்கிறது. இப்போ நாங்கள் அடுப்பணி பார்க்கலாம். இப்போ அடி போட்டு இதை எடுத்து போட்டு அரிக்கணும். கட்டி எடுத்தால் பாருங்கோ இந்த மாதிரி விடுவாங்க. இதை நாங்கள் இனி கட்டி எடுத்துருந்தா இடியப்பத்துக்கு புட்டண்டா இப்படியே குழைக்கலாம். இடியப்பத்துக்கண்டா கட்டி இலை எடுத்துக்கணும். கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆறுனா பிறகு நாங்கள் இந்த சர்வை செடிக்குள்ள அரிப்போம். உங்களுக்கு அப்படி அரித்து போட்டு காட்டுறேன். கொஞ்சம் ஆறிடுவோம். அப்போ இப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிவோம். இந்த இதுகளையெல்லாம் கையால் உடச்சு உடச்சு அரிவோம். அதில் கட்டி ஒன்றும் இல்லை தானே, நாங்கள் அரிக்கேக்கிலே இந்த மா அரிசி கட்டி ஒன்றும் இல்லை. இப்போ அவிச்ச மாக்கட்டை தானே, அது கையால் அமர்த்தினா போயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் அரித்து எடுப்போம். நாங்களுக்கு மாவை அரித்து வச்சிட்டோம். இதுக்குள்ள அளவான நாங்கள் இந்த உப்பை போட்டுட்டு இதை புறம்ப வைப்போம். தண்ணி ஒதுக்க வைக்க போகிறேன் வேறுங்கோ. இதுக்கு அளவான உப்பை போடுவோம். கணக்கு உப்பு போடாதீங்க, பார்த்து போடுங்கோ. நாங்கள் கலந்து விடுவோம். வறுவாக்க நல்ல வறுவாக கலந்து போட்டு அடுப்பில் தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். சொதிக்களவான எல்லாத்தையும் ஒன்றாக போட போகிறோம். தக்காளி பழம், மிளகாய், வெங்காயம், ரம்பையில் மிளகாய் கொஞ்சம் கூட போட்டிங்கடா தான் சொதி நல்லா இருக்கும். பால் சொதி கண்டு வரைக்கும் ஐ நிற்காது. வெங்காயம் பச்சை மிளகால் போட்டுட்டோம். இப்போ இதுக்குள்ளேயே மஞ்சள் போடுறேன். மஞ்சள் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுங்கோ, ஒரு கொஞ்சம் காக்கரண்டி. வெந்தயம் இப்போ ஒரு அரைக்கரண்டி போடுவோம். வெந்தயம் நல்லா உடம்புக்கு நல்லா அரைக்கரண்டி போடுங்க. இறக்கேக்கெல்லாம் எதுமிச்சத்தை போடுவோம். இப்போ உப்பையும் போடுவோம். இல்லை மட்டத்துக்கு இது இல்லை மட்டத்துக்கு தண்ணி விட போகிறோம். சாதாரணமான பை தண்ணி தான் விடுறேன். நீங்கள் முதலே பால் விட்டுட்டிங்கன்னா திரையும் புளியது. இப்போ நாங்கள் நல்லா இதை கையால் கசக்கி விடுங்கோ. நல்லா கசக்குங்கோ.
பால் சதி என்ற வழியாக இன்னிக்கும் மிளகாய் கொஞ்சம் கூட போட்டீங்கன்னா குழந்தையர் இருந்தால் கொஞ்சம் தவிருங்கோ. மற்றபடி எல்லோரும் பெரியாக்கலாண்டா நல்ல வடிவாக போடுங்கோ. பெரியப்பத்தோட கொஞ்சம் முறைப்பு சுட்டுட்டா நல்லா இருக்கும். நல்லா ரம்பையில் எல்லாம் போட்டுனாங்க. இதான் உப்பு அவியோட போகிறோம். இதை அவியட்டும் திறந்து பார்ப்போம். இந்த மிளகாய் வந்து நீங்கள் உங்களுக்கு அளவானதாக போடுங்க. அவங்க உங்களுக்கு குழைய சாப்பிட்றாக்கள் இப்படி போடாதீங்க. தக்காளி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வச்சுட்டு அது மசிஞ்சால் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு வெங்காயங்களை பாருங்கள் எல்லாம் அறிஞ்சிட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள இனி பால் காட்டா பிரியை பார்க்கும் பக்கத்துலே இல்லைங்க. ரெண்டாம் மூன்றாம் பால் விடுறேன். இப்படியே நிற்க ஒரு கொதி பொங்கி கொதிக்க மூன்றாம் பாலை விட்டுட்டு இறக்குவோம். இது மஞ்சள் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இனி நாங்கள் முதலாம் பால் விட நல்ல வடிவான நிறமாக வேணும். நீங்கள் பக்கத்தில் நில்லாட்டி இருக்காட்டி பாருங்கோ. திரிய துவங்குது, திரிய விட்றாதீங்கோ. துளாவி துளாவி கொண்டு இருக்கணும். நெருப்பை நல்லா குறைக்கணும். அல்லது டப்பண்டு சிரஞ்சிவோம். கட்டி கட்டியாக வந்துடும். அப்படியே நாலஞ்சரம் துளாவிட்டு நெருப்பால் விடுவோம். பொங்க துவங்குது, நல்லா துளாவி கொண்டு வந்துங்கோ. இந்த நேரம் நாங்கள் கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். வெந்தயம் போடுங்கோ. முதல் பாலை விடுவோம். இது முதல் பாலம் விட்டுட்டு நீங்கள் பொங்க விடப்படாது. சாடியாக சூடு வேற இறக்குங்க பாருங்க. இப்போ நல்ல நிறமாக வந்து சொல்லி சாடியான ஊட்டு ஊட்டு குமிழ் வேற நீங்கள் இறக்கிடணும். இந்த அடுப்பை நிப்பாட்டுவோம் பாருங்க. அந்த உள்ளுக்குள்ளால் நுழைச்சி நுழைச்சி கொண்டு வருது. ஆனால் பின்னேரம் இரவுக்கு கண்ணேரம் வச்சுக்கண்டா இரவு மட்டும் வச்சுக்கண்டா கொஞ்சம் பால் புளிக்க பார்க்கும். அதோட நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். இந்த உலக கொதிச்சா காணும் உங்களுக்கு நிலம் பால். அதை துளாவிட்டு மூடிட்டு நிப்பாட்டி விடுங்க. சூடடங்கட்டும் ஸ்வீட் அங்கப்பிள்ளை நல்லா பொங்க பொங்க கொதிச்சிருக்குது. இப்போ நாங்களுக்கு தனியாக நேரம் ஜிபமாக விடப்படாது. சுட்டுக்கிட்டால் நாங்கள் நேரம் விடணும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் நல்லா விட்டுட்டு இதோ ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விடணும். இப்படியே இருக்கட்டும். நாங்கள் இதுக்குள்ள உப்பு மட்டும்தான் கலந்து வச்சனாங்க. எண்ணெயும் உண்டுமே விடலை. தண்ணிக்குள்ளையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை குழப்பம் சுற்றி. அப்படியே தண்ணியை விட்டு பதத்துக்கு அந்த ஒரு எப்போ பதத்தையும் தானே அந்த பதத்துக்கு குழைச்சிருந்தோம். குழைக்கைகளை பாருங்க தடியே எல்லாத்தையும் உருட்டி கொண்டு வந்துட்டுது. இனி நாங்கள் இதை வச்சுட்டு கையால் குழைப்போம். இதை கையால் நல்ல வடிவாக குழைச்சி எடுப்போம். ஒரு உருட்டியாக குழைச்சி எடுப்போம். இப்படியே எல்லாத்தையும் உருட்டி ஒரு போலை மாதிரி எடுத்து வைங்கோ. வச்சுட்டு இனி நாங்கள் புளியை தாங்குவோம். எப்போ மாவை எடுத்துறது நாங்கள் செய்த வரையே நீங்கள் செய்தீங்கண்டா அப்படியே வரம் புளியிறதும் சுவமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ மாதிரி எல்லாத்தையும் புளிப்போம். புளிஞ்சிட்டு இங்கால அடுப்பில் பானியை வைப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் வைப்போம். இது இட்டலி சட்டியிலையும் அவிக்கலாம். சீமத்தட்டை போட்டால் கொஞ்சம் கூடவாக அவிக்கலாம். நீங்கள் மூடி விடுவோம்.
அதனால் இப்படி இல்லை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கையை வச்சு கையை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவிஞ்சதோ அவிஞ்சது. அடுத்தங்கம் வைப்போம். இது அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் அங்காடி சம்பளம் இருக்கோம். அங்கோ இறக்குவோம் மொமெண்டா. தட்டுக்கு இன்னும் பூசினீங்கன்னா கெதியாக கலரும். அப்படியே எல்லாத்தையும் நல்ல மென்மையான வெடியப்பம் வரும். இப்படியே எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறோம். மாங்கோ இப்போ இந்த பச்சை மிளகா சம்பளம் வெடிப்போம். கண்டா குடிச்சிட்டு போடுறோம். இதுக்குள்ள நெஞ்சையும் இந்த உப்பையும் போட்டு குடிப்போம். இதை இடித்து எடுப்போம். பச்சை மிளகாயும் இஞ்சியையும் உப்பையும் வச்சு இடித்தாச்சு. இனி இந்த தேங்காய் பூவையும் வெங்காயத்தையும் போட்டு கச்சி எடுத்து விடுவோம். புதியாக வருவோம். நாங்கள் சம்பள எடுப்போம். இது தொடு சம்பள் மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சொதியோட சாப்பிட சொதியத்துலேருந்து அதுக்குள்ள தேசிப்பிடி விடுவாங்க. தேசிப்பிடியை விடுவோம். இது அந்த வீட்டில் இடித்த மஞ்சளண்டோடையாக கொஞ்சம் கடுங்கலராக தெரியுது. புளிய விடுங்க. நல்லா தக்காளி பழம் போட்டானீங்க அருவாசி புளிஞ்சிட்டு தொட்டு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரியாண்டு. புளி காணுமெண்டா விடுங்கோ இல்லாட்டி மிச்சத்தையும் விடுங்கோ. இந்த ருசி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இதை ஆட்டாமல் நல்லா மா இல்லையாண்டாலும் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி போட்டு செய்யலாம்.